வெங்கட் பிரபுஸோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கின்ற தி கோட். இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளான சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற ஒரு சாங்கை இப்போ யூடியூப்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. சாங்கோட லைன்ஸ்லாம் ஒன்று கேட்க சூப்பராக இருக்குது. இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஓவராலாக இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாங்கோடைய விஷுவல் எடிட்டிங், அந்த லிரிக்கல் வீடியோ எடிட்டிங்லே நம்ம ஸ்னேகாவோட ஃபோட்டோ, தளபதிஜியோட ஃபோட்டோ, ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இது கூடவே இந்த நைட்டு கிளிம்ஸ்மே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிளிம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தளபதி ஜெய், மைக் மோகன், லைலா, ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா, மீனாட்சி சௌதரிலாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. யுவன் சங்கராசர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுருக்காங்க. செப்டம்பர் 5 இந்த படம் தியேட்டர்ஸ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி த்ரீ லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகுது. நெல்சன் டைரக்ஷன்ல ரெடியான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் ஜெயிலர். இந்த படத்துல செகண்ட் பார்ட்டுமே வரப்போகுதுன்ற மாதிரி நியூஸ்லாம் ரீசெண்டாக வந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ இதை வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் 2 கம்மிங் வெரி சூன். இதோட டைட்டில் வந்து ஹுக்குமா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பிரபுதேவாவும் வேதிகாவும் சேர்ந்து நடிச்சிருக்க பேட்டா ராப் திரைப்படத்திலிருந்து ஒரு நியூ டீசரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டீசர் பார்க்க டீசெண்டாக இருக்கு. அண்ட் இந்த படத்தில் மொத்தமாக 6 சாங்கும் 6 ஃபைட்டுமே இருக்கு. அண்ட் 6 சாங் அந்த 6 ஃபைட்டுக்கான ஒரு சின்ன கிம்ஸ் மாதிரி இந்த டீசரில் வச்சிருக்காங்க. ஸோ சாங்ஸ் அண்ட் டான்ஸ்லாம் வந்து செமையாக இருக்கும் போல அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. டீசெண்டாக இருக்கு. டீசரை டீசெண்டாக தான் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸுமே அந்தளவுக்கு பெருசாக இல்லாத மாதிரி தான் இருக்கு. மேபி ட்ரைலர் பார்க்குறப்ப வேணா இம்ப்ரெசிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூலையில் இந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக விதத்தோட ஆக்டிங்கில் உருவான லாந்தன் மூவிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ படம் அந்தளவுக்கு செம மோசமாக இருக்கும், அந்தளவுக்கு பார்க்குற மாதிரியும் இந்த படம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய சஜஷன் ஆயிருக்கு. நம்ம பிரபாஸோடைய கல்கி திரைப்படத்தோட ட்ரெய்லர் 2 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ட்ரெய்லர் 1 பார்க்க செம விஷுவலாக செம கிராண்டாக இருந்தது. இப்போ ட்ரெய்லர் 2 பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உலக கமல்ஹாசன் சார் ஏலியனாக நடிச்சிருக்காரு போல. ஸோ அவரோட ரோல்மே இந்த படத்தில் பெருசாக பேசப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்க்கான சீன்ஸில் தான் நம்ம கமல்ஹாசன் சார் இந்த படத்தில் வந்துட்டு போவார். தமிழ் டப்பிங் நல்ல வேலை அவருக்கு அவரே பண்ணார். வேற யாராவது ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா கேவலமாக இருந்திருக்கும். இந்த படம் உங்களுக்கு விஷுவலாக செம ட்ரீட்டாக இருக்க போது படத்தில் மொத்த ரன் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 56 seconds கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ சென்சாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அண்ட் இந்த படத்தோடைய அந்த சென்சார் போர்டு ஒர்க் பண்ணவங்க இருக்காங்களே, ஐ மீன் சென்சார் பண்ணவங்க இருக்காங்களே, ஸோ அவங்களோட செஷன் என்னென்னா, ஸோ படம் வேற லெவலாக இருக்குது, ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கு செம ஒர்த்தாக இருக்கும். வர June 27 இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங் கூட தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. புஷ்பா மூவியை ரிலீஸ் பண்ண ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் தான் இந்த படத்தை தமிழ்நாடு ஃபிலமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம சாயந்தரம் தஜோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் SGT 18 அப்படின்ற ஒரு மூவியில் கமிட்டாக இருக்காரு. ஆனால் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படத்தையுமே ஒரு பேனந்த மூவியாக கொண்டு வர மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகுவோம். இப்போ ரீசெண்டாக நம்ம விஷ்ணு மஞ்சோட ஆக்டிங்கில் உருவான கண்ணப்பா மூவியோட டீசரை இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அல்ல மோகன் லால் ஆகட்டும், காஜல் அகர்வால் ஆகட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், ஏன் பிரபாஸ் கூட இந்த படத்தில் கேமியாக வந்துட்டு போகிறாங்க. அண்ட் ஓவராலாக ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக இந்த படம் ரெடியாக இருக்குது. ஸோ டீசர் கிராண்ட் லுக்கில் இருந்தாலும் இந்த படத்தோட ஃபுட்டேஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52 hours கிட்ட வந்திருக்காம். அதை வந்து ட்ரிம் பண்ணி ஒரு 3 hours கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அந்தளவுக்கு கண்டென்ட் அவங்க நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் ஹிட் ஆயிரும், இல்லைனா ஃப்ளாப் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்வினோடைய புல்லட் திரைப்படத்துலேருந்து ஒரு நியூ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. இந்த படத்துல தான் ராவலரஸ் மாஸ்டர் முக்கியமான கேமியோ பிரின்ஸா வரப்றாரு. டைரினு ஒரு சூப்பரான மூவியை டைரக்ட் பண்ண இனிஷியேட் பண்ணிருந்தான், இந்த படத்தையுமே டைரக்ட் பண்றாரு. தனஞ்சயாவோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு கன்னட மூவி தான் நடப்பிரபு கெம்பே கௌதா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பெங்களூர் நடக்கிற ஒரு கதையாம். அதுவும் இப்போ இருக்கிற பெங்களூர் கிடையாது, ரொம்ப பழங்காலத்து பெங்களூர்ல. ஸோ அப்போ ஆழ்ந்த ஒரு மன்னருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்தோட ஸ்டோரியா கொண்டு வராங்களாம். துனியா விஜயோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு கன்னட மூவி தான் பீமா. August 9 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகணும் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுதசியோடைய அரண்மை பார்ட் 4 மூவி இப்போ உங்களுக்காக ஹாட் ஸ்டார் லெவலாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலி உட்காந்து செக் பண்ணி பாருங்க. ஃபேமிலியான ஒரு படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. விஜய் ஆண்டனியோடைய மலை பிடிக்காத மனிதன் திரைப்படத்திலிருந்து தேடியே போறேன் அப்படின்ற ஒரு சாங் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. யூடியூப்ல இந்த சாங் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. சுரேஷ் கோபியோட வராகம் அப்படின்ற ஒரு மலையாளம் திரைப்படத்துல ஒரு நியூ போஸ்டர் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க.